சிவி நேயர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன், இந்த பிப்ரவரி மாத ராசி பலனை முழுமையாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் ஹெட்லைன் சிவியில் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மிதுனம் ராசி பிப்ரவரி மாத பலன். மிதுனம் அப்படிங்கிற ராசிக்கு அதிபதி வந்து புதன். இந்த புதன் இந்த மாதத்துடைய துவக்கத்தில் எங்கே இருக்கார்? மகரமில். உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டில் புதன் சூரியன், இந்த கோள்களோட கேதுவும் சேர்ந்து இருக்கு. சரி, புதன் மறைஞ்சிருக்கிறதுனால ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கான்னா, மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை தரும் அப்படிங்கிற ஒரு பொதுவான விதியோட இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிகினாது. உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி சுக்கரன் சந்திரன் மூன்று கிரகங்களுடைய பார்வை நேராக உங்கள் ராசி மேலே விழும். இதோடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன? உங்களுடைய கரியர் லைஃப், இந்த சுக்கரனுடைய பார்வை ஒரு எந்தூசியாசம், எனர்ஜி, பாசிட்டிவான மைண்ட் செட். சந்திரனுடைய பார்வை கிளாரிட்டி. சுக்கரன் சந்திரன் இந்த இணைவு உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய மந்தோட பிகினிங்காக இந்த மாதம் ஆரம்பிக்கும். மிதுனம், புதுசாக ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய பலன் உண்டு. என்ன காரணம்? உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய், இந்த மந்தோட பிகினிங்கில் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் இந்த செவ்வாய் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ஆதாயமான பலனை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வருது. இந்த பதினோராம் இடத்துல செவ்வாய் வரக்கூடிய காலம் என்னென்ன அட்வான்டேஜ் செய்யும்? பூமி யோகம், அதிகார யோகம், அதிகாரப்பூர்வ பலனுக்குண்டான யோகம், அரசியலில் உள்ளவங்களுக்கு பதவி முன்னேற்றம், அரசியலில் ஆதாயம், மக்கள் செல்வாக்கு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பலன் மிதுனத்துக்கு உண்டு. இது இந்த மந்தோட பிகினிங்கில் செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலன்கள். பிறகு உங்களுக்கு மற்ற கோள்களுடைய நகர்வுகளில் ஏழாம் தேதி புதன் ஒன்பதாம் இடத்துக்கு இடம் மாறும். இந்த ஒன்பதில் புதன் செல்லும் காலம் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல புதன் இருந்து அந்த பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான சனி, இந்த சனியுடைய பார்வை நேரம் அந்த புதன் மேலே விழ, பதிமூணாம் தேதி சூரியன் இடம் மாறி அந்த புதனோடு இணையக்கூடிய காலம் யோகம், முன்னேற்றம், பதவி உயர்வு, வேலையில் மாற்றம், ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஆரம்பம், இதெல்லாம் வந்து அந்த காலகட்டங்கள் பண்ணி கொடுக்கும். குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில், ஆறாம் இடத்தில் மிதுனத்துக்கு குரு இருக்கிறது. பொதுவாக ஒரு ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு இருந்தால் பொருளாதார ரீதியாக வரவும் செலவும் சமமாக இருக்கின்றது ஒரு விதி. ஆனால் மிதுனத்துக்கு குரு ஆறாம் இடத்துல இருந்து அவருடைய பார்வையை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துலையும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழிற்சாலத்திலையும் பதிக்கும் பொழுது வேலையில மாற்றமும் செலவுகளில் சுப செலவையும் ஏற்படுத்தக்கூடிய காலம். குருவுடைய பார்வை கடகம்ல விழும் பொழுது மிதுன ராசிக்கு அது இரண்டாம் இடமா இருக்கிறதுனால குடும்பத்துக்கு தேவையான வரவும் தேடிக்கொண்டு வரும். சனி பார்வை நேர ராசி மேலே இருக்கிறதுனால உழைப்பும் அதிகரிக்கும். நீங்க உடல் ரீதியான சுறுசுறுப்புல சில சமயத்துல சில மந்த நிலைகள் வரலாம். சந்திரன் உங்களுடைய மந்தோட பிகினிங்கில் ஏழாம் இடத்துலேருந்து மூன்றாம் தேதியிலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகும். அது உங்களுக்கு சந்திராஷ்டமம் காலம் சொல்லப்படுது. அந்த இரு நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். மற்றபடிக்கு இந்த ராசி இந்த மாதம் கோள்களுடைய நகர்வு சாதகமாக தான் இருக்குது. சுக்கரன் இருபத்தி நான்காம் தேதி மகரமுக்கு இடம் மாறுவார். இந்த சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு சென்றால் உங்களுக்கு விரையாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி எட்டாம் இடத்தில் செல்லும் பொழுது செலவுகள் கூடும். உறவுகளை நீங்கள் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணி அதில் ஒரு சுப செலவு ஏற்படுத்துறது, சொத்துக்கள் வாங்குறதுனால ஏற்படக்கூடிய சுப செலவுகள், வாகனங்களை பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சுப செலவுகள், உங்களுக்கு பிடிச்ச ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சுப செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய காலம் சுக்கரன் எட்டாம் இடத்தில் போகும்போது. ஏன்? குரு ஆறு சுக்கரன் எட்டு இரு சுபர்கள் மறைவு ஸ்தானத்தில் இடம்பெறும் பொழுது செலவுகள் கொடுக்கும் சுப ரீதியாக. இதெல்லாம் வந்து இந்த ராசிக்கு உண்டான பலன்கள். பிறகு உங்களுக்கு நம்ம பார்க்குற மாதிரி முக்கியமாக உங்களுடைய பிளானெட்டில் புதன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் பிப்ரவரி மாதத்தில் மீனத்துக்கு போகும்பொழுது அந்த மீனம் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீடு. இந்த பத்தாவது வீடு அப்படிங்கிறது கரியர் ஹவுஸ், தொழில் ஸ்தானம், நீச்சம் பெறும் புதன். அந்த நீச்சம் பெற்ற புதனை இந்த குருவுடைய பார்வை போய் நேராக பதியும். புதன் நீச்சம் பெற்ற வீடு மீனம், அந்த மீனத்துக்கு அதிபதி குரு, அந்த குரு அவருடைய ஐந்தாம் பார்வையாக புதனை பார்க்கும்பொழுது நீச்ச பங்க ராஜயோகம், நீச்சத்தன்மையை நீக்கி கொடுப்பார். அப்போது புதன் மீனத்தில் போகும்பொழுது இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு அவங்களுடைய கரியர் லைஃப், அவங்களுடைய மணி இன்கம், அவங்களுடைய க்ரோத், இதுக்கு ஒரு பெஸ்ட் பார்ட். இன்னொன்று, ஒரு சுபரான புதனை, இயற்கையாக புதனை வந்து சுபர் தான் சொல்லப்படுது, மெயினாக புதன் அசுபர்களோடு சேரக்கூடாது, பாவிகளோடு சேராத புதனை சுபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சுபர் ஒரு சுபர் வீடான மீனம் இருந்து அந்த மீனத்துக்கு அதிபர குரு அந்த புதனை பார்க்க, இது ஒரு ராஜயோகத்தை உண்டு செய்யும். This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. குரு உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபன்.
இந்த கேந்திர ஸ்தானத்துக்குண்டான கோள்களுடைய கன்ஜக்ஷன் ஆச்சுன்னா ராஜயோகம். ஸோ மிதுன ராசிக்கு 25ஆம் தேதியிலிருந்து இந்த புதனை குரு பார்க்கும் காலம் ஒரு ராஜயோகம், முக்கிய முடிவுகள், முக்கிய மாற்றங்கள், திருப்பங்கள் அமையக்கூடிய நேரம். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, மிதுனத்துக்கு இன்னும் வெகு விரைவில் ராகு இடம் வருவார். அப்போ ராகுடைய பொசிஷன்லேருந்து புதன் 10ஆம் இடத்துல தெரியும் காலம் மிகவும் ஒரு யோக காலம். என்ன காரணம்னா, புதனும் ராகுவும் கேந்திரங்கள்லையோ கோணங்கள்லையோ சந்திச்சா இந்த புதன் ராகு ரெண்டுமே வந்து அறிவு சார்ந்த, புத்தி சார்ந்த ஒரு இன்டலெக்சுவல் பிளானட்ஸ், வேகமாக வளர்ச்சிக்கு திட்டம் போடக்கூடிய கிரகங்கள். அதனால் ஃபேம், ஒரு பிரபலம் அடையணும், ஒரு திடீர் வளர்ச்சி அடையணும், ஒரு புகழோடு வாழணும், ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் காத்துட்டுருக்குன்னா இந்த புதன் ராகுடைய காம்பினேஷன் சூப்பராக இருக்கட்டும். ராகு புதனுடைய வீட்டில் போகிற காலம் புத்தி கூர்மையை வளர்க்கும், உலக வர்த்தகமாய் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மிதுனம் அப்படிங்கிற ராசிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, இந்த மாதம் கல்வி கிரகமான புதனே குருவுடைய வீட்டில் இருந்து குருவுடைய பார்வையை பெறதுனால, சூரியனோட இணைஞ்சு புதன் பயணம் பண்ணுறதுனாலையும் கல்வி திட்டங்கள், புதிய திட்டங்கள், ஒரு எதிர்காலத்துக்குண்டான ஒரு அஸ்திவார திட்டங்கள்லாம் பாசிட்டிவாக நடக்கும். சுப செலவுகள் உண்டு பண்ணுற ஒரு மாதம். திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள்லாம் இந்த மாதம் ஃபேவராக இருக்குமானா, குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் சுக்ரன் 7ல் வந்து உங்களுக்கு 24th வரைக்கும் இருந்து அந்த 24ஆம் தேதி சுக்ரன் 8ஆம் இடத்துல மாறும் காலம், அஷ்டமத்தில் சுக்ரன் மறைகிற காலம், சனி 7ஆம் இடத்துல இருக்கிற காலத்தினால ஒரு சில தடங்கல்கள் உண்டு பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் பார்க்கக்கூடிய வரன் நல்ல ராசியாக இருந்து அந்த ராசிக்கு குரு பார்வை இருந்தால் விவாகம் நடக்கலாம். பொதுவாக புதன் ராசியான மிதுனத்துக்கு இந்த மாதம் தொழில் ரீதியான மாற்றங்களும், பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும், எண்ணிய எண்ணங்களுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ், இறங்கக்கூடிய பலனும் உண்டாகக்கூடிய காலம். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொது பலன், ஒரு ராசிக்கு மாதந்தோறும் நகரக்கூடிய கிரகங்களுடைய பலன். உங்களுடைய பர்சனல் சார்ட், அதாவது நீங்கள் ஜனனக்காலத்தை பிறந்த ஜாதகம், அதோடைய கிரக நிலைகள், தசா புத்திகள், அதற்கு உங்களுக்கு என்ன மாதிரி யோகங்கள் இருக்குது, அதை கம்பேர் பண்ணி உங்கள் லக்னம், அதுக்குண்டான பலன் என்ன, இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக உங்கள் ப்ரிடிக்ஷன்ஸ் தெரியும். இது தவிர நீங்கள் வந்து இப்போது ஒரு லக்கி ஜெம் ஸ்டோன், ஏன்னா ஜெம் ஸ்டோனை பற்றி வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்காங்க, ருத்ராட்சா பற்றி பார்த்துருக்காங்க, வாஸ்து சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் பார்த்துருக்கீங்க, இதுக்கு தேவையான ஒரு ஜெம் ஸ்டோன் வேணும், எப்படி சூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது எங்கே நம்ம கலெக்ட் பண்ணுறது, ஒரு சர்டிஃபைட் ஜெம் ஸ்டோன் எங்கே கிடைக்கும், ருத்ராட்சா எங்கே வந்து ஒரு பெஸ்ட்டான ருத்ராட்சா கிடைக்கும், சர்டிஃபைட் ருத்ராட்சா என்ன ஒரிஜினல், அதுக்கப்புறம் என்ன ருத்ராட்சா, என்ன ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணணும், நமக்கு என்ன தசை நடக்குது, அதுக்கு எதை யூஸ் பண்ணால் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும், எப்படி மந்த்ராஸ் வந்து சாண்ட் பண்ணணும், ப்ளஸ் பிரமிட்ஸ், ஒரு வாஸ்து ரெக்டிஃபிகேஷன் எப்படி பிரமிட்ஸ் யூஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம வந்து அக்யூரேட்டாக பயன்படுத்தினா நமக்கு வாஸ்து தோஷங்கள் நிவர்த்தி அடையும், இதை பற்றின தகவல் வேணாலும் என்னுடைய ஜூனியர்ஸ் ஒரு டீம் இருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு தேவையான ருத்ராட்சா ஜெம் ஸ்டோன் ஆர் பிரமிட்ஸ் தேவைனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும், உங்கள் ஹாரோஸ்கோப் இல்லை நியூமராலஜி இல்லை வாஸ்து இதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியில் அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து, ஜெமாலஜி, ருத்ராட்சா, இதை தவிர அடிஷ்னலாக சைனாலஜி, சிக்னேச்சர் எப்படி பண்ணுறது, ஒவ்வொரு ஆல்ஃபபெட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ABCD இந்த மாதிரி ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்குமான பலன், ஒவ்வொரு நம்பரில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன், எல்லாமே அப்லோட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக சர்ச் பண்ணி ஒவ்வொரு ஒரு எண்கணிதமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ருத்ராட்சம் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தேவையான ஒரு நியூமராலஜி பலனாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தேவையான ஒரு அஸ்ட்ராலஜி ஓல்டு சப்ஜெக்ட் உண்டான பலனாக இருந்தாலும் சரி, மேரேஜ் மேட்சிங், ஆரல்ஸ் ஏதாவது நட்சத்திரத்தை பற்றி பலனாக இருந்தாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 640,000 மேலான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹெட்லைன்ஸ் டிவியில் அப்லோட் பண்ணாத ப்ரோக்ராம்ஸே கிடையாது, மேக்ஸிமம் பண்ணிட்டோம். வெகு விரைவில் ராகுக்கு இது பயிற்சியும் உங்களுக்கு அப்லோட் ஆக போகுது, அதையும் நீங்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஆசிஃப் பிரியாணி, தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிரியாணி. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம், ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கு, ராஜா வாழ முடியுமா, இதான் ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி, தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை, அவன் என்ன எதிர்பார்க்கணும்னா அந்த வாழ்க்கை அப்படி அமையிறதுக்கு பேர் தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படை எனக்கு தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10, அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 4வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 7வது வீடு, 7, 10வது வீடு, அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷபம் 1வது வீடு,
சிம்மம் நான்காவது வீடு, விருச்சிகம் ஏழாவது வீடு, கும்பம் பத்தாவது.